நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று வரும் அப்படின்னா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க, கூட வந்து பெல் சிம்பிளை மறக்காம கிளிக் பண்ணுங்க. ஃபேஸ்புக்ல பாத்தீங்கன்னா அந்த பேஜை லைக் பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் அந்த ஃபாலோயிங் பட்டனை கிளிக் பண்ணும்போது சி ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசி பெற்ற மகனை தாயை கொலை செய்த சம்பவமானது அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. தெலுங்கானாவில் பீகாராபாத் மாவட்டம் புலமத்தி கிராமத்தை சேர்ந்தவர்தான் மச்சேந்தர் லட்சுமண் என்ற தம்பதிகள். இவர்களுக்கு 4 மகன்கள் உள்ளனர். இவரது 3வது மகன்தான் சிவபிரசாத். வீட்டில் இருக்கும் பணத்தை திருடுவதுடன் தனக்கு திருமணம் செய்து வைக்க வேண்டும் எனவும் குடும்பத்தாரிடம் அடிக்கடி தகராறிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். மகனின் செயலால் ஆத்திரமடைந்த தாயான லட்சம்மா ஒரு கட்டத்தில் அவரை கொலை செய்யவும் துணிந்துள்ளார். இதற்காக தன்னுடைய தாயாரான புஷ்மம்மா, சகோதரான பூபால் ஆகியோருடன் சதித்திட்டம் தீட்டிய லட்சம்மா தனது மகனான சிவபிரசாத்தை கொலை செய்ய ஆனந்தராமன் என்பவரிடம் 1 லட்சம் ரூபாய் பேரம் பேசி முன்பணமாக 20,000 ரூபாயை கொடுத்துள்ளனர். சம்பவத்தன்று தாயான லட்சம்மா, ஆனந்தராமன், பூபால் உள்ளிட்டோர் சிவபிரசாத்தை அழைத்து மதுவும் கொடுத்துள்ளனர். போதை தலைக்கேறியதும் சிவபிரசாத்தை காட்டுப்பகுதிக்கு அழைத்துச் சென்றவர்கள் கழுத்தை நெரித்து கொலை செய்து புதைத்தும் உள்ளனர். இந்நிலையில்தான் தனது மகனை காணவில்லை என காவல் நிலையத்தில் லட்சம்மா புகார் அளித்து நாடகமாடியும் உள்ளார். வழக்கு பதிவு செய்த போலீசார் லட்சம்மா நடவடிக்கையில் சந்தேகமடைந்து அவரிடம் விசாரித்தனர். அப்போதுதான் சிவபிரசாத்தை கொலை செய்யப்பட்டது தெரியவந்தது. அவரின் உடலை தோண்டி எடுத்த போலீசார் 6 பேரையும் கைதும் செய்துள்ளனர்.